வைகாசி பெட்டி செல்வாய்யாவோட ஜீவசமாதி எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து ராசையான்னு சொல்லி அவர் தான் அந்த இடத்து ஓனரு. செல்வாய்யாவுக்கு வந்து இடம் கொடுத்தவர் வந்து அவர் தான். இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு ரூபா டோக்கன் போடலைன்னா ஒரு பொருளை தரமாட்டான். ஒருத்த ரூபா சொல்லுங்களேன், இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது, ஒரு ஒத்த ரூபா கொடுங்க, நம்ம அப்புறமா மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய உலகம் தான் இது. அப்படி 5 பைசா கூட வாங்காமல் அந்த 28 சென்ட் நாங்கள் கேட்டதை என்ன சாமின்னாரு, சமாதி வைக்க போகிறோம் யாருக்குன்னாரு. இந்த மாதிரி ஒரு ஜீவசமாதி சாமிக்கு செய்ய போகிறதுல என்ன அட்வான்ஸு கிட்வான்ஸு, கொண்டு வந்து சாமியை வை மற்றதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னவர் தான் அவர். ரொம்ப யதார்த்தவாதி. அவர் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு வந்து ஒன்றும் புரியாது, ஏன்னா அதில் வந்து 100% உண்மைத்தன்மை மட்டும்தான் இருக்கும். அதனாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவர் உண்மையை பழிச்சுன்னு பேசுகிறதுனால. நமக்கு தான் உண்மை பிடிக்காது இல்லை, அப்படி தானே? அந்த மாதிரி சொன்னார். சொல்லி தான் நாங்கள் சமாதி வச்சு 48வது விழாலாம் எடுத்ததன் பிறகு அந்த இடத்த நாங்கள் என்ன செய்கிறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம், பதிகிறோம். 48 நாள் ஒரு 28 செண்டை, அதுவும் சும்மா இல்லை, ஒரு சமாதிக்கு கொடுத்துட்டு ஒரு மனுஷன் சும்மா சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கானா, அந்த மனிதனுடைய மனநிலைமையை என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ அவர் வித்தை வாங்கலை, சாதாரண ஒரு விவசாயி அவர். அவருடைய மன திடகாத்திரம், சத்தியத்தின் பேரில் வச்சிருந்த நம்பிக்கை, 48 நாள் சும்மா சுற்றிருக்கார். அதுக்கப்புறமா அவர் எனக்கு பதிஞ்சு கொடுங்கன்னு கேட்கலை. எப்பயா பதியெல்லாம், அட போப்பா நீ என்னப்பா நீ என்ன சாமி என்ன எந்திரிச்சா ஓடப்போகுது, இல்லை நான் தான் போயிடுவானா, இல்லை நீ தான் போயிடுவியா, கழுத போய் வேலையைப்பார் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். நாங்கள் தான் என்ன செஞ்சோம், ப்ரொசீஜரை எல்லாத்தையும் முடிக்கணும், அடுத்து ஐயாவுக்கு எல்லா பணிகள் இருக்குது, அது வாங்கணும் இதை வாங்கணுன்றதுனால நாங்கள் சீக்கிரம் அதை என்ன செஞ்சோம், மாற்றி பதிஞ்சு நம்ம அதை வந்து கொண்டு வந்தோம். அவர் வந்து இன்றைக்கி சமாதி ஆகிட்டார், சமாதி ஆகி இப்போ சமாதி வச்சு, நேற்று சமாதி வச்சு இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸஸ் ஆகிடுச்சு. சில நிகழ்வுகளை குறித்து நான் சிந்திக்கும்போது, இந்த நிகழ்வு நமக்காக நடக்குதா இல்லை மற்றவங்களுக்காக நடக்குதான்னு நான் சிந்திப்பது உண்டு. ரொம்ப ஆராய்ச்சிக்கு போக மாட்டேன். ராசையாக சமாதி ஆகிறாரு, ஏன், ஏன்னா சமாதினா என்னன்னு எனக்கு தெரியும், நமக்கு தெரியும் சமாதினா என்ன, ஏன் இந்த வித்தை பண்ணுறோம், நம்ம எங்கே போய் சேர போகிறோம்ன்றது அதில் கிளியராக இருக்கிறதுனால ராசையாக சமாதி ஆகிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது, பெரிய வருத்தமும் கிடையாது. அதில் நான் போட்டு குழப்பிக்கிற மாட்டேன். சமாதி ஆகிட்டாரா, நமஸ்காரம், என்ன செய்யணும், சமாதி வச்சிடும், அவ்வளோதான். அதில் போய்கிட்டு மெனக்கெட்டுலாம் நம்ம சிந்திக்க வேலையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இது தான் என்னுடைய மனஸ்வாபம், எல்லாமே அப்படி தான். ஆமாம், அதில் நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன், நீங்கள் எல்லோரும் அதுதானே பாடுபடுறீங்க, உண்மையா இல்லையா? அப்புறம் நீங்கள் இங்கே உட்காந்துருக்க 40 பேர் நாளைக்கு ஒருத்தர் யாராவது சமாதி ஆகிட்டா, நான் அதில் உங்களை பார்த்து அழுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இல்லை சொல்லுங்கள், கிடையாதுல்ல, அதுதான் தெளிவு. அதனால் அந்தது நம்ம கிடையாது. ஆனால் அதை தாண்டி இது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம கவனிப்போம். நம்ம இது என்னத்தை சொல்ல வருது அப்படின்றத நம்ம கவனிப்போம். இப்போ ராசியாய வந்து சாதாரணமாக வண்டியில் போனார், ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, அந்த நாய் வந்து வீலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அதனால் வந்து பின்னாடி உட்காந்துருந்த ராசியா டைவ் அடித்து போய் ஒரு வேலியில் போய் மாட்டி அடிபட்டு கான்சியஸ் இல்லாமல் போய் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து, நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல, ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் உங்களுக்கு சில இடங்களை மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ அவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், சீரியஸ் ஆகிடுச்சு, ஏன்னா அவர் அந்த இடத்துல கான்சியஸில் இல்லை. ஆம்புலன்ஸில் வச்சு எங்கே கொண்டு போயிட்டாங்க, ஜிஹெச்சு கொண்டு போயிட்டாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சு கொண்டு போயிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு போனவுடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன செய்யணும், அது கொடுக்கணும். ப்ரொசீஜரை என்ன செய்வாங்க, முடி மொட்டையெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுறாங்க, எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும்னு பார்க்குறாங்க. இப்போது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அந்தளவுக்கு உள்ளே என்ன ஆயிடுச்சு. ஆமாம், சரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 நிமிஷத்தில் திரும்ப தம்பி இருக்கான் பிரபு, அவனை கூப்பிட்டு டாக்டரு அவங்க பையனையும் கூட வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னும்போது, இல்லை
இவர் 70 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தலையில் கை வச்சா அது ரிஸ்க்கு, அதனால் அப்படியே விட்டுருவோம், அவர் இருக்கிற வரையும் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போது உடனே பசங்கள் என்ன செய்கிறாங்க, சரி இருக்கட்டும்னு சொல்லி ஒரு யோசனை. இப்போ தம்பி கூப்பிட்டு பிரபு கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அவன் எந்த இடத்துல யோசித்தான்னு தெரியாது, யார் நம்ம பிரபு, அவன் எங்கன யோசித்தான்னு தெரியாது. நான் உடனே அவரை வெளியில் எடுக்க போகிறேன், வாங்க போகிறேன், அவன் யோசித்தானா இல்லை சாமி யோசிக்க வச்சாரான்றது நமக்கு தெரியல, நான் வெளியில் வாங்க போகிறேன்னு சொல்லி சொன்னான். சரிடா என்ன செய்ய போகிற, ப்ரைவேட்டில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க மருமக ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க, தேவிகை ஹாஸ்பிட்டலில். ஆமாம், அந்த அம்மாட்ட பேசி நம்ம ஐயாவை வெளியில் எடுப்போம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக கேளுங்க, ஏன்னா இதில் நிறைய நுட்பமான விஷயங்களை சாமி நிகழ்த்தியிருக்கார். ஆமாம், அப்போ வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு. ஒருவேளை வெளியில் கொண்டு வரலன்னா இவர் முழுசாக நமக்கு கிடச்சிருப்பாரான்றது டவுட்டு தான். ஜிஹெச்ஐ பொறுத்தளவு நமக்கு தெரியும், முழுசாக நம்ம கைக்கு கிடச்சிருப்பாரா அப்படின்றது சந்தேகம் இல்லையா. அவர் உடம்புல எங்கேயுமே என்ன செய்யலை, கத்தி வைக்கலை. அப்போ அங்கேருந்து என்ன செஞ்சிட்டார் சாமி, தூக்கிட்டார், முழுசாக கொண்டு வந்துட்டார். இப்போ இங்கேயும் வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, அதே ஸ்கேன் தான் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. அங்கே வந்து இத்தனை வயசுக்கு மேலே கை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரிசல்ட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் தலையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு ரிசல்ட்டு. ரிசல்ட் அப்படியே மாறுது, நல்லா கேட்டுங்க. இப்போவும் ரிப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த தம்பி கூட இருந்தால் நாளைக்கு அவங்க ஃபேமிலியே வந்தால் கூட நீங்கள் கேட்கலாம், போனாலும் கேட்கலாம் இல்லை. இங்கே ஒரு ரிசல்ட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் தலையில் கை வைக்க தேவையே இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கார், ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. ஒரு 10 நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அவர் சரியாயிடுவார் அப்படின்னு. சரி ஓகே, அப்புறம் என்ன ஆகுது, ஒரு 2 நாள் அப்படியே நகருது. இப்போ அடிப்பட்டதில் இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த எலும்பு நொறுங்கி லங்ஸில் போய் அது போய் குத்தி லாக் ஆகி அதை இது பண்ண விடாமல் அப்படியே நின்றுக்குச்சு. அதை அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்ணுனா சரியாயிடும். அப்புறம் ஒரு ஆர்த்தோ டாக்டர் வர்றாரு, வந்து இல்லை வேண்டாம் பண்ண வேணாம், அது இயற்கையாகவே சரியாயிடும், ஒன்றுமே செய்ய வேணாம், அதுவே என்ன செஞ்சிடும், விட்டு வெளியில் வந்துடும். ஒரு முள் எப்படி மாட்டுச்சுன்னா நம்ம அப்படியே வாய் கொப்பளிக்க கொப்பளிக்க வெளியில் வருது, அது மாதிரி அதுவே ஃபங்க்ஷன் ஆக ஆக அதுவே விட்டு கொடுத்துரும், அதுவாக சேர்ந்துக்கிறோம்னு அவர் சொல்லிட்டு போகிறார். இப்போ இங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணி வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எங்கேயுமே என்ன செய்யலை, கத்தி வைக்கலை. அடுத்து ஒரு 2 நாள் என்ன ஆகுறாரு, ஆட்டோமேட்டிக்காக சமாதி ஆகிடுறார். இப்போ அவரை வந்து கொண்டு வந்துடுறாங்க, இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவரை என்ன செய்யணும், நம்ம சமாதி வைக்கணும், சமாதி வச்சோமா, அதான் வச்சோமான்னு கேட்டேன். ஆ, இதில் என்ன சிக்கல்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன், நான் இன்னைக்கும் பேசுகிறேன், நாளைக்கும் அதை தான் பேசுவேன், எல்லோரும் கவனமாக நல்லா கேட்டுக்குங்க. சாமி வந்து இருக்காரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சாமி இருக்காருன்றதுக்காக நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இதை நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், சாமி இருக்கார் அது உண்மை, ஆனால் சாமி இருக்காருன்றதுக்காக நம்ம அசால்ட்டாக இருந்தால் அதுதான் பெரிய முட்டாள்தனம். ஏன்னா சாமி அறிவு தெளிவுக்காகத்தான் இந்த விதியை நம்ம கொடுத்துருக்காரு. நீ ஒரு முடிவு எடுக்கிறனா நீ சிந்திக்கணும், அந்த அறிவுலேருந்து நீ அதை டிசைட் பண்ணி கொண்டு வரணும் சரியா. ஆனால் நான் இருக்கேன், ஏன்னா நீ எடுத்த முடிவை எப்படி வெற்றிகரமாக முடிக்கணுன்றதில் நான் பக்கபலமாக இருந்து உனக்கு கூறியேன். அந்த முடிவே நீ எடுக்கலைன்னா நான் எப்படி நான் உங்களை இருப்பேன் அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியமும் கருத்தும் சரியா. இப்போது இவரை வந்து ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 10-15 பேர் 20 பேர் எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியது. டாக்டர்லாம் கன்ஃபியூஸ் ஆகி அவங்கள வரவிடாமல் தடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் ஊரில் அவ்வளோ நன்மதிப்பு அவருக்கு, அவ்வளோ நல்ல பேர். அது ஒருத்தர் இறந்தால் தான் தெரியும்பாங்கல்ல புழக்கத்தில். அந்த சமாதி வைக்கும்போது
அவ்வளோ 100-150 பேர் சுற்றி இருக்காங்க ஆண்களாக. ஏன்னா இந்த சமாதி வைக்கிற இந்த மயானத்துக்கெல்லாம் பெண்கள் வரமாட்டாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ அவங்க சொல்ல 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 நம்ம பழகினது கொஞ்சம், ஆனால் அவங்களுடைய அந்த வார்த்தைகள் கேட்க 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 ஒரு ஒரு சிறந்த மனிதன், அற்புதமான மனிதன் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மாறிட்டார். எத்தனை ஊருக்கு, அவங்க ஊர் மொத்தம் சுற்றி 5 ஊருக்கு தலைமையான ஊர் அது, அத்தனை ஊருக்கும் பெரிய எடுத்துக்காட்டாகவே ஆயிட்டார். இப்போ அவருடைய உடம்பு என்ன செஞ்சிட்டாங்க, ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இந்த பசங்க சமாதி வைக்கக்கூடாதுன்ட்டான். யார் பசங்க சமாதி வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க, வச்சா பெரிய பிரச்சனை ஆகும், எங்களை ஊரில் இருந்து தள்ளி வச்சுருவாங்க, அதனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தம்பிகிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் இதே தம்பிகிட்ட தான் அவங்க ஜிஹெச்சில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவர் விருப்பப்பட்ட மாதிரி நம்ம சமாதி வைப்போம்னு சொன்னது அவங்க தான். இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் அவங்க தான். ரெண்டு மாறுது பாருங்கள், எப்படி ரிப்போர்ட் மாறிச்சோ அதை விட ரொம்ப கிரிட்டிக்கலாக இது மாறுது, அப்படியே உல்ட்டாவாக மாறுது, வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ தம்பி எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க, வைக்கவே கூடாதுன்ட்டானுங்க, ஊர்காரங்களெலாம் சேர்ந்துட்டான். அதெல்லாம் வந்து ராசையாக நம்ம இதில் இருக்கிறவர், அவர் வந்து காமாட்சி தெய்வம் கும்புறவர், அப்படியெல்லாம் நம்ம தாராவாத்தெல்லாம் கொடுக்க முடியாது, எவனும் ஊருக்குள்ளே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய கசகசன்னு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வரவே வராதிங்கன்றாங்க, எங்கே அங்கிட்டே வந்துடாதீங்க, வேணாம், நீங்கள் பேசவே முடியாது, அதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது அப்படின்னு. அப்போல்லாம் நான் கிளம்பலை, நான் இங்கே தான் இருக்கேன். ஆமாம், நான் கிளம்பவே இல்லை, நான் பாட்டுக்கு சாதாரணமாக டீயை குடிச்சிட்டு காப்பியை சாப்பாடு கொண்டாமான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு செவனேன்னு தான் இருந்தேன். எந்த சிந்தனையும் நான் தான் சொன்னேன், நான் சிந்திக்க மாட்டேன், அது என்னுடைய சிந்தனை அல்ல, அது வேற ஒன்று என்னை செயல்படுத்தும், அது தானாக நடக்கும். அப்புறம் தம்பி என்ன செய்கிறான், ஹாஸ்பிட்டல்லேருந்து ராசையாவை அவர் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா ஊருக்கே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அதை மீறி நம்ம போக முடியாதுல்லன்னு சொல்லி தம்பி என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் எங்கே இருக்கேன்னு கேட்டவுடனே, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவங்க வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படி. சரி ரைட்டு, நம்ம கூட இருந்ததுக்கு, பழகினதுக்கு, வித்தை வாங்கினதுக்கு நம்ம என்ன செய்யணும், போய் ஒருக்கா பார்க்கணும். அப்போ நீங்கள் எப்போ வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வாரேன்டாப்பா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பி நான் கிருஷ்ணாவும் ஒரு டிரைவரை போட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, நாங்களும் வாரம் சொல்லி முற்பட்டாங்க. ஆனால் அங்கே சூழ்நிலை எப்படின்னு தெரியலை. நான் எப்போவுமே என்ன யோசிப்பேன்னா, நான் கஷ்டப்பட்டாலும் படலாம், நம்ம கூட வர்றவங்க சிரமமோ மன கஷ்டமோ பற்றக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால் நான் யோசிக்காமல் எல்லாத்தையும் ஒதுக்குவேன், வேணான்னு சொல்லிட்டேன். யாரும் கிளம்ப வேணாம், செவனேன்னு இருங்க, அங்கே போய்கிட்டு என்னான்னு பார்த்துக்கிட்டு மற்றதை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், போயாச்சு. அங்கே போய் சேரும்போது மணி 1 மணி இருக்குல்ல, 1 மணி 2 மணி அங்கே போகிறோம். ஐயா வீட்டில் வச்சுருந்தாங்க, ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க, அந்த பசங்க உக்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நான் வருவேன்னு எதிர்பார்க்கலை, பிரபுவை கூட அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், நான் வந்து நிற்பேன் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்காத ஒன்று. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை சிந்தனை, ஐயோ இவர் வந்துட்டாரேன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்புறம் போனால் ஐயாவை பார்த்தோம், வெளியில் வந்தோம். அப்போ எல்லோரும் உக்காந்து அந்த தம்பிகிட்ட கேட்டேன், எப்போ இந்த மாதிரி அவர் இருந்ததெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு. ஆமாம். அப்புறம் அவரை இப்படி செஞ்சீங்கன்னா அவருடைய இலக்கு என்ன ஆகிறது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது இல்லையா அப்படின்னு. சாமி அதெல்லாம் இங்கே பேச வேணாம், ஊர் உறவு முறை முடிவு பண்ணிருச்சு, பாருங்கள் பந்தல் போட்டாங்க, நாளைக்கு மோளத்துக்கு சொல்லிட்டாங்க, சங்கு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, இதெல்லாம் மாற்ற முடியாது, அங்கே குழி கூட வெட்டிட்டானுங்க, ஒன்றும் செய்ய முடியாது, இது பேச்சுக்கே ஆகாது சாமி, அதனால் விட்டுருங்க, நாங்கள் பார்க்குறத பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி காலையில் இப்போ எப்போ எடுக்க போகிறேன், காலையில் ஒரு எப்படியும் ஒரு 10:30-11 மணிக்கு மேலே எடுப்பாங்கன்னு தெரியுது, அது முறை வந்து தான் முடிவு பண்ணுவாங்க, ஊர்லேருந்து வந்து தான் முடிவு பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க, 7 மணிக்கு வருவாங்க. சரி சந்தோஷம், சரி வா போகலான்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வைகாசி பிட்டி சமாதிக்கு போயாச்சு. அப்போ நம்ம பேர் என்ன கூட, திருப்பத்தூர் பாலா,
ஜெயந்தி. ஆமாம், இதில் விசேஷம் என்னென்னா, அவன் கிளம்பி வந்தது ராமோட கல்யாணத்துக்கு. எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணே நான் கல்யாணத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறான். நான் சொல்கிறேன் நான் மதுரைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கல்யாணம்னா, ஏய் நான் மதுரைக்கு வரேன்னு தான் சொன்னேன், கல்யாணத்தை பற்றி சொல்லலை, அதனால் நான் மொதல் மதுரைக்கு வரேன்னு. அப்போ நான் உங்களோடய வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி. ஆமாம், இது கிட்ட விஷயம் அவருக்கும் தெரியும். அப்போலாம் திரும்ப அவரும் என்னட்ட என்ன சொல்கிறாரு, என்னண்ணே ஊரில் பெரிய பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு, வைக்க முடியாதுன்ட்டாங்க, இப்போ என்னென்ன செய்கிறது அப்படின்னு முகத்தை காட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் நீ நம்ம வீட்டில் இரு, பிள்ளையை வச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவனையும் கூட்டிகிட்டு தான் போனேண்ணே. போயிட்டு பார்த்துட்டு இப்போ அவன்கிட்ட சொன்னேன், காலையில் வரேன்னு சொல்லிட்டு வையாசி பெட்டி போயாச்சு. போயிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆதிநாராயணன் இருந்தார் கூட, எங்கள் கூட, அவரும் முதல் நாளே வந்துட்டார். ஆதி ஐயாவும் கூட இருந்தார். எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் உட்காந்து, நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அப்படி ஜெபம் பண்ணி அண்ணன் கூட இது பண்ணி கரெக்டாக ஒரு 5 மணி ஜபத்தை முடிச்சுட்டு எல்லோரும் எழுப்பி விட்டு வாங்க போவோம் ஊருக்கு. 7 மணிக்கு போகிறோம். போனால் எல்லாம் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு அவங்க ஒரு ஊரே என்ன செஞ்சுருக்காங்க, கூடி உக்காந்துருக்காங்க. எங்கள் பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்துட்டோம்ன்றதை ஒருத்தர் சொல்லிட்டா இருந்தால் வர்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த அட்மாஸ்பியர் என்ன ஆகுது, கட்ட கட்டன்னு எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. அப்படியே எல்லாம் மாறுது, சட்ட 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 சட்டன்னு மாறுது. அப்புறம் உட்கார ஒருத்தர் தான் வாங்க உட்காருங்கன்னாரு. இந்த டீமெல்லாம் சேர்ந்து அப்படியே இன்னொரு அறைக்குள்ளே போயிடுச்சு. பேசுகிறாங்களாம், போய் பேசுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நல்ல ஊர் மக்கள், அருமையான ஊர் மக்கள். நான் இப்போ பேசுறத வச்சு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒருத்தர் கத்துறாரு, அதை எப்படிப்பா ஊரை விட்டு கொடுப்பீங்க? யாரோ வந்து கேட்பாங்க, ஊர் முறையை வந்து தாளவாத்து கொடுப்பீங்களா? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் பார்த்துக்குங்க, பாடிங்கிறது நகராது பார்த்துக்க, அது ஆகிடும், ரெண்டாயிடும், அதாயிடும், இதாகிடும்னு. இதில் 4 பேர் வேற விட்டாச்சா? ஆமாம், அவனுக்கு என்னடா இது அப்படின்னா என்னன்னே ஒன்றும் புரியலை. ஆ சரி, அப்படியே உட்காந்துருந்தான். அப்போ தம்பி கிருஷ்ணா எல்லாம் பின்னாடி இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாங்கம்மா. வந்து உட்காந்தாங்க. அவர் என்ன சொல்கிறார் தெளிவா, எங்கள் ஊர் முறையை மாற்ற முடியாது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். கிராமத்துக்குள்ளே வந்த உடம்பை நாங்கள் இன்னொரு கைக்கு தரமாட்டோம், சாமி குத்தம் ஆகிடும், ஊருக்கே தோஷம் ஆகிடும். இதெல்லாம் நான் படத்தில் தான் கேட்டிருக்கேன், இப்போ தான் லைவாக உண்மை அதுதான். அதை வச்சிருக்கிறார் பாருங்கள். ஆமாம், நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நான் லைவாக பார்க்குறேன். ஆகா, உண்மையாலுமே இது இருக்கு போல, அதுதான் அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு. தர முடியாது, தோஷம் ஆகிடும், நாங்கள் நல்லா இருக்கணும் தலைமுறை தலைமுறைக்கு. அதனால் சாமி நாங்கள் என்ன சொல்கிறோம், கையெடுத்து கும்பிட்றோம், நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்க, வந்ததுக்கு என்னத்தையும் மாலையை போட்டு நீங்கள் வாட்டுக்கு கிளம்புங்க, நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், சொல்லிட்டீங்களா, சரி இங்கே பாருங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டார் என்னை தலைவர். நான் மதுரைன்னேன். அப்படியா, சரி, ஆனால் எனக்கு இந்த ஊர் தான், நான் இந்த ஊர் தான் சொல்லி சொன்னேன். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னார். பக்கத்தில் எங்கள் சித்தப்பா இருந்தார், பரமசாமி. இவர் எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி எந்த ஊருக்கு தான் கொடுத்துருக்கு. ஆனால் நான் மகன், எனக்கு இந்த ஊர் தான், நான் இந்த ஊருக்காரன் தான். இப்போ ஒரு ஊருக்காரன் பேசுவோம், அதுதான் நியாயம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், இந்த ஊரோட எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நான் கட்டுப்படுறேன், தலை வணங்குறேன், மதிக்கிறேன், உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்புறேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன், சரியா? உங்களுடைய பார்வையில் அது சரி. அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது பாருங்கள், ராசியாக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல, அந்த முகத்தை நீங்களை பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது அப்படின்னவும் தலைவர் சொன்னார். தெரியும், அவர் ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு மாறிட்டார், தியானத்தில் இருக்காருன்னு தெரியும். ஆனால் இதில் இந்த சிக்கல்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, இவங்களும் சொல்லலை அப்படின்னு பசங்களை கூப்பிட்டு, அப்போ அப்பா ஏதாவது சொன்னாரன்னா இல்லைன்றாங்க ரெண்டு பேருமே. அந்த அம்மாவை கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றச்சு அந்த அம்மா. இப்போ அந்த அம்மாவை எல்லாருக்கும் தெரியும் இல்லை, நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் தெரியல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, செய்கிறதே செய்யுங்கப்பா, நீங்கள் ஊர் பிரகாரம் செய்யுங்கப்பான்றிச்சு ஒரே வார்த்தையில். நல்லா கேட்டுக்குங்க, இதுக்கு மேலே நம்ம அங்கே பேச முடியுமா? நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் இங்கே கிளாஸ் எடுக்கும் சொல்லுவேன், நாளைக்கு உங்களை சமாதி வைக்கும் பொழுது வந்து நிற்கக்கூடிய உங்களுடைய மகன்கள் தான் உங்களுடைய சமாதியை தீர்மானிக்க முடியும். அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் கத்தி கத்தி சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான், இன்றைக்கி அதே சம்பவம் என்னென்ன செய்யுது. ஆமாம், அதுவும் சொல்லியிருக்கோம். ஆமாம், அப்போ அந்த சம்பவம் அங்கே நடக்குது, சரியா? இப்போ உங்கள் முறை பிரகாரம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, தவம் செய்தவனை, சிறந்த தவம் செய்தவனை
அவன் விரும்பியது மாதிரி சமாதி செய்யவில்லை என்றால் அந்த தோஷம் ஊருக்கு மாத்திரமல்ல சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும், பார்த்துக்கங்கன்னு சொல்லி. இதுதான் உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இப்படி தான் சொன்னேன், அது தோஷமாயிடும். இந்த இருக்காரு பையன், இவர் பிள்ளை நல்லா இருக்கணும், அவர் பிள்ளை நல்லா இருக்கணும், நீங்கள் ஊர் தலைவர், நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும். எப்படி நீங்கள் இதை செய்யாமல் விட்டீங்கன்னா உங்கள் குலசாமி உங்களை சும்மா விடாதோ, அது மாதிரி இதை செய்ய விடலைனாலும் அது பார்க்கத்தான் செய்யும். ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஏன் குலசாமியும் காமாட்சி தான் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு குலசாமி காமாட்சி தானே, எனக்கும் காமாட்சி தான், எங்கள் அம்மா காமாட்சி, கும்புறவ என்ன அதுவும் காமாட்சி தான், ஆனால் எனக்கும் விவரங்கள் தெரியும் அப்படின்னவும். அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் யோசித்து, சரி சாமி என்ன செய்யலாம், என்ன தான் செய்யலாம், நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னவும். இப்போ நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா, காரியம்தான் பெருசு, சரியா? அப்போ நாங்கள் என்ன யோசித்தோம், தம்பி பிரபு எல்லோரும் நாங்கள் பேசி அவங்க செய்கிற சடங்கள்லாம் செய்யட்டும், கழுத விடு என்னவோ செஞ்சுட்டு போகலாம், செய்யட்டும். செஞ்சு முடிச்சுட்டு உடம்ப என்ன செஞ்சிடணும், எங்கள்கிட்ட கொடுத்துரும். ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோமோ நாங்கள் செஞ்சுக்கிறோம், இதுதான் முடிவு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோ. இப்போ திரும்ப எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கூடி பேசுகிறாங்க. ஆமாம், இதில் ஒருத்தர் வந்து, என்னப்பா ஊர் உலகத்தில் இல்லாததெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, அப்போ நாளைக்கு நாஞ்சத்தாலும் கழுவி அவன்கிட்டயா கொடுத்துருவீங்களா, வரும் இல்லை இல்லை கேட்பார் இல்லை, நாஞ்சத்தாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா, நாளைக்கு யாராவது வந்து கேட்பான், நீங்கள் வாட்டி தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்க. நியாயமான பேச்சு, அவங்க கேட்குறதான் நமக்கு நல்லது, கேள்விகள் வர வரத்தான் தெளிவாகும் இல்லை, பாதை கிடைக்கும் நமக்கு. ஆமாம், அவர் கேட்டது நல்லது அப்படின்னமா. அப்போ அவர் ஊர் தலைவர் சொல்ல, சும்மா ஏப்பா இப்படி பேசுகிற, அவர் ஆசு போய் ஏதோ தியானம்னு பழகிருக்கான் அதனால் கேட்குறாங்க, நீ குடிச்சுப்பிட்டு வந்து பேசுனேன்னா ஒன்னெல்லாம் எவன் கேட்க போகிறான் அப்படின்னு அவர் அதை பதிலும் கொடுத்துட்டார். சரி சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு, சரி சாமி நாங்கள் எங்கள் சடங்கள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடுகாடு இருக்குது, நீங்கள் ஊர் விட்டு ஊர் பாடியை தூக்கிட்டு போக முடியாது. இது ஏன் சொல்கிறேன்னா, ஊருக்குள்ளே வந்தது இன்றைக்கி ராசையா இறந்துட்டாருன்றது அவங்க பாசையில் இறந்துட்டாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட பத்து ஊர், பத்து ஊருக்காருக்கும் பத்து ஊர் தலைவருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல மனுஷன் ராசையாக இறங்கி வாடாருன்னா அந்த மாதிரி தான் எல்லோரும் மதிப்பாங்க, அப்படி தெரிஞ்ச விஷயம் இது. இப்போ நான் ராசையாவை நான் உங்கள் கையில் கொடுத்து வைகாசி பெட்டிக்கோ ஆ கோயில் பெட்டிக்கோ நான் அனுப்புகிறேன்னா, மிச்சம் இருக்க ஒம்பது ஊருக்காரன் உங்கள் பின்னாடி தான் வருவான். நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேளுங்க, மொத்த பேரும் உங்கள் கூட தான் வருவான். இப்போ எங்களுக்கு ஊர் பிரச்சனை ஆகிடும், என்ன தெரியுமா, அப்போ என் ஊரில் இறந்தால் நீ உன் ஊரில் கொண்டு போய் வையி, ஏன்னா நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன செஞ்சுருக்கோம், சம்மந்தம் பண்ணியிருக்கோம், பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கியிருக்கோம், இப்போ அங்கே இருந்தால் இங்கே வையின்றுவோம், அப்புறம் இங்கே இருந்தால் இது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும் சாமி, அதனால் நிதானமாக யோசித்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நாங்கள் சொல்கிற இடத்துலையே நீங்கள் வச்சுருங்க அப்படின்னாங்க. சரி வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வைக்கிற இடத்த முத காட்டுங்க, கொண்டு போய் இன்னும் கொண்டு போய் காமிச்சாங்க, நல்ல இடம். ஆமாம், அந்த இடம் இப்போ தான் வாங்கியிருக்காங்க, இப்போ தான் வாங்கி சமீபமாக, ஆமாம் வாங்கி பென்சிங் போட்டு நல்லா சூப்பராக உழுது போட்டு அருமையாக இருக்க இடம். இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன செஞ்சுருக்காங்க அந்த சைடு வந்து. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அவங்களுடைய முறையில் எரிக்கிற பழக்கம் இல்லை, அந்த இடத்துல தப்பிச்சோம். இதுதான் எங்கள் முறைன்னா அங்கே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த இடத்துல தப்பிச்சோம் நம்ம. புதைக்கிற முத தான் நான் வந்து புதைச்சிட்றேன்னாரு. எப்படி புதைப்பீங்கன்னு கேட்டேன், படுக்க வச்சு புதைச்சிருவேன்னு சொல்லி சொன்னார். இதை கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம் நம்ம என்னென்ன, நான் உட்கார வச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். உடனே ஒருத்தர் சொன்னார், ஏப்பா கரெக்டாக தானே சொல்லுது சாமி, நம்ம படுக்க வைக்க போகிறோம் அவர் உட்கார வைக்க போகிறாரு, இதில் என்னப்பா வித்தியாசம் இருக்கு, அது ராசியாக என்ன விரும்புகிறாரோ அதை செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு அப்படியே மாறுது நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன அது, ஆமாம் இந்த ஒருத்தர்லாம் கேட்டார்ல என்ன தரவா, அவரெல்லாம் எங்கள் பக்கம் வந்துட்டார் டக்குன்னு மாறி வந்து, ஏய் சாமி சொல்கிறதாயா சத்தியம், என்னையா எல்லோரும் சாமிக்கு மாறாக பேசிகிட்டு இருக்கீங்க, கேளுங்க, பதினஞ்சு நிமிஷம் இதே சொல்லிகிட்டு இருக்காரு, அதனால எங்களுக்கு டைம் போச்சு. ஆமாம் சரி ரைட்டு, உட்கார வச்சு பண்ணிக்கலான்னு சொன்னோடனே, என்ன சாமி செய்வீங்க நீங்கள், நாங்கள் உர வைப்போம், உர வச்சு அதுக்குள்ளே வைப்போம், உர வைக்காதீங்க சாமி, உர வச்சிங்கன்னா அது அவருக்குன்னு உண்டான இடமா போயிடும், ஊரில் அதுக்கும் பஞ்சாயத்துக்கு வருவானுங்க, அதனால் உர வைக்க வேணாம், அதுக்கு மாற்றி ஏதாவது யோசிங்க, நீங்கள் சொல்கிற பிரகாரம் நம்ம செஞ்சுக்கலான்ட்டார். சரி சந்தோஷம், வந்த வரையும் நம்ம காரியத்தை செய்யணும் இல்லையா, ஓகே அப்போ ஆகிறத பாருங்கள், நாங்கள் ஆகிறத நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே நினை செஞ்சிட்டோம். தம்பி கிருஷ்ணாலாம் கூட்டிகிட்டு நேராக போயிட்டு வில்வான் துளசி திருநீர்
எல்லாம் நான் பாலா ஆதிநாராயணையா எல்லோரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூராத்தையும் வாங்கி போட்டு வந்துட்டு 3 மணிக்கு நீங்கள் மயானத்துக்கு வந்துடுங்க, நாங்கள் வந்து மயானத்தில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றோம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஊரே சேர்ந்து ஒரு முறைக்கு அப்பாற்பட்டு இது எங்கேயுமே நடக்கலை. நல்லா கேட்டுங்க, அதாவது நகரத்தில் நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு ஊருன்றது அது எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஹெட்டு அதுதான் சொன்னேன், அது அந்த ஒரு ஊர் வந்து சுற்றி இருக்கிற அத்தனை ஊருக்கும் தலைமை பீடம் மாதிரி. பஞ்சாயத்துனா அங்கே தான் வைப்பாங்க, அந்த பஞ்சாயத்தில் நம்ம ராசையா முக்கிய ஆள், அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு கோயில் விசேஷம்னா அவர் போய் ஒன்று எடுத்து கொடுத்தா தான் அந்த விசேஷமே நடத்த முடியும். இவர் வித்தை வாங்கிட்டு என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு உங்களுக்கெல்லாம், நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. வித்தை வாங்கி இந்த மனுஷன் நேராக போய் உறவு முறையில் போயிட்டே என்னை எந்த கோயில் விசேஷத்துக்கும் கூப்பிடக்கூடாது, நான் எதுவும் எடுத்துர மாட்டேன், நான் வேறு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன், புரியுதா? வந்து ஒரு ஆளாக தான் நிற்பேன், சாப்பிடுனா சாப்பிட்டு போவேன், என்னை அதை எடு இதை எடுன்னீங்கன்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைலில் அதையும் சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இதை நான் சொல்லலை, அவங்களே எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவன் அப்போ சொல்லும்போது எங்களுக்கு புரியலை, இதை வச்சு தான் சொல்லியிருக்கான் போல் கழுதன் தெளிவாக சொல்லியிருந்தானே இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்னு திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. பாருங்கள் இப்போ இந்த தைரியம் யாருக்கு வரும்? இப்போ நம்ம யாராவது வித்தம் வாங்கிட்டு போய் அப்படி வீட்டில் சொல்லுவீங்களா, நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு? வண்டி ஓடுற வரையும் ஓடட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. அவர் அதை போல்ட்டாக செஞ்சார். அப்புறம் எல்லாம் முடிச்சு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து மயானத்தில் வந்து கொடுத்தாங்க உடம்பை. அங்கே வச்சு அவங்க சம்பதம் எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தோம், எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தலைவர் கூப்பிட்டாரு, சாமி எங்கேதும் முடிஞ்சிச்சு. அதுக்கடையில் குழியெல்லாம் வெட்டியாச்சு, பிரபு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குழி வெட்டி அவங்களே வெட்டி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாங்கள் சரி பண்ணி பண்ணிட்டோம். இந்தாங்க சாமி அப்படின்னு எப்படி கொடுத்தாங்க தெரியுமா, மொத்த ஊரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. என்னப்பா சொல்கிறீங்க, ராசையாவை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாமா, சம்மதம் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா இங்கே பாருங்கம்மா, அதான் ஆமாம் எழுதுறதுக்கு தாம்மா அவங்களுக்கு வரும், அங்கே லைவாக பார்க்குறேன், நாங்கள்லாம் நிற்கிறோம், சம்மதமான்றாங்க எல்லாரும், சம்மதம் சம்மதம்ன்றாங்க, நல்லா சொல்லுங்கய்யா சம்மதம் சம்மதம், ஒப்படைங்க ஒப்படைங்கன்றாங்க. சரி இதாங்க ராசையாவை பிடிங்க. எப்படி அவர் பாடையில் வச்சுருக்கு, அப்படின்னு கேட்குறாங்க. சரி சரி ஒப்படைங்க, என்ன சாமி பிடிச்சிக்க சாமி அப்படின்னு உடனே பிரபு இதை பிடிக்க அவன் அதை பிடிக்கன்னு மாறி, சரி ஒப்படைச்சாச்சுப்பா இப்போ எல்லாரும் தள்ளி நில்லுங்க அவங்க செய்கிறத செய்யட்டும் அப்படின்னு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க, சுற்றி நின்றுட்டாங்க. இவங்க என்ன தான் செய்ய போகிறாங்க பார்ப்போங்க. இந்த இடத்துல கவனிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ பிரபு பாலா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க செஞ்ச சம்பிரதாயத்தை பூரா என்ன செய்கிறாங்க, தொடச்சேறாங்க. எதுக்காக அவங்க பேசினாங்களோ, எதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் அனுமதிக்காமல் இருந்தாங்களோ, அவங்க கண்ணு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, நெத்தியில் இருக்க காசை தூக்கி போட்டான், துணியை வச்சு எல்லாத்தையும் தொடச்சான், தாடையிலிருந்து கட்டை அவுத்தான், வாய் புலக்கலை, அப்படியே நின்றுச்சு, கழுத்தில் இருக்க அந்த துண்ணூறு மாலை கீழே எல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சு, சட்டையெல்லாம் கலட்டி எல்லாத்தையும் பிரித்து பூராத்தையும் தொடச்சி எல்லாம் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சு கொண்டு வந்ததை இப்படி பண்ணிகிட்ருக்கான் பண்ணிகிட்ருக்காங்களே, என்ன மாறி மாறி கலட்டுறானுங்க, அதை கலட்டு இதை பிச்சேரி அதை பிச்சேரி ஆதிநாராயணன் அந்த சைடு அவர் ஐயா ஒரு பக்கம் காலெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். இதில் பாருங்கள் இந்த அட்மாஸ்பியர் வாய்ஸு அப்படி தான் சொல்லணும் என்ன, ஆமாம் அந்த வாய்ஸு நான் நிற்கிறேன் அந்த குளிக்கு பக்கத்தில், இவங்க என்ன செய்கிறாங்க கலட்டியாச்சா, கையை தூக்கி இப்படி முத்திர வச்சாங்கம்மா, டக்குன்னு நின்றுக்குச்சு. இப்போ அவங்க அவங்க பாஷையில் சொல்கிறான் ஒருத்தன், மாப்பிள்ள கை மடங்கிட்டுடான்றான், டே ராசையா சாகலடான்றான், கை மடங்கிட்டுடான்றான். இது பாருங்கள் நம்ம சொல்லலை, ஊரில் இருக்கிற இளவட்ட பயலுக பார்த்துட்டு சொல்கிறானுங்க, கை மடங்கிட்டுடா எப்படா மடங்கும் அப்படின்னு. அடுத்தடுத்து எல்லாத்துலையும் என்ன சொல்கிற, கை மடங்கிட்டுனோ இவங்க திரும்ப வீம்புக்குனே வீம்புக்குனே இப்படி இப்படி இப்படியெல்லாம் பண்ணி கையெல்லாம் இதெல்லாம் பண்ணி விட்டு வீம்புக்குனே செஞ்சானுங்க. அந்த வேகம் வருது இல்லை, எல்லாம் செஞ்சு விட்டு அப்புறம் பாலா அங்கேருந்து, அண்ணே இங்கே பாருண்ணே அப்படின்னு, என்ன அப்படின்னு இங்கே பாரு கொஞ்சம் அப்படின்னு இந்த கையை அப்படி திருப்பினான். இந்த இடம்லாம் அடிபட்டு இருந்துச்சு, தோலெல்லாம் சரியாச்சு, அந்த துண்ணூறு பூசணை தொடச்சம் பாருங்க, ரத்தம் அடியுதுமா இப்படி அப்படியே ரத்தம் வருது, இப்படி தொடச்சி எடுக்கிறான். பாலா வருவான் கேளுங்க, அடுத்த வாரம் வருவான், ரத்தம் வருது, என்னை கூப்பிட்டு சொல்கிறான், அண்ணே பாருங்கண்ணே என்னண்ணே சாமி எங்கண்ணே என்னண்ணே அப்படின்றான். அப்படியே ரத்தம் போகுது, இதை பார்த்துட்டானுங்க, ஏ மாப்பிள்ள ரத்தம் வருதுடா என்னடா நடக்குது இங்கே. அடுத்த நிமிஷமாக எல்லார் கையிலையும் ஃபோனு,
ஊர்காரவங்க கையில் வீடியோ, எல்லார் கையிலையும் ஃபோனு, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தரவா எடுத்துட்டானுங்க. இது காலை மடக்கினது, அடுத்து இந்த காலை மடக்கி உட்கார வச்சது. இது கடையில் அவர் என்ன செஞ்சார், ஆதிநாராயணய்யா கால் விரலை பிடிச்சி இப்படி ஆட்டி இப்படி இப்படி இழுத்தாரா, பட்டக் பட்டக் பட்டக்குன்னு சொடக்கு விழுகுது. அதெல்லாம் எடுத்தானுங்க கம்ப்ளீட்டாக. நான் அதை சொல்கிறேன், என்ன சொடக்கு விழுகுது அப்படின்றான். இப்படி தான் கேட்குறான். ஆமா, ஏன்னா அங்க குளிப்பாட்டும் போது நாலு பேர் அஞ்சு பேரு கிட்ட தூக்கி குளிப்பாட்டிருக்காங்க. இங்க தூக்குனது ரெண்டே பேர், மேல இருந்து தூக்கி கொடுக்க ரெண்டு பேரு, உள்ள வாங்க ரெண்டு பேரு, முடிஞ்சு போச்சு. ஐயாவுக்கு தான் தெரியுமில்ல நம்ம பிள்ளைய தூக்கும் போது நம்ம வெயிட்டா இருக்க கூடாதுன்னு. அது மாதிரி அப்போ சொடக்கெல்லாம் விழுந்தோடனே அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா அது சொடக்கெல்லாம் விழுகுது அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் பத்து நாள் கழித்து தோணுனீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுவார், கவனமாக இருங்கன்னு. அந்த இடத்துல நான் சொன்னேன், அப்படி தான் சொன்னேன், இல்லை பத்து நாள் கழித்து தோணுனீங்க அவர் எந்திரிச்சு வந்துடுவார், கவனமாக இருங்க அப்படின்னு. அப்போ தலைவர் சொல்கிறாரு, என்னடா பார்க்குறீங்க, சாமி சொல்கிறதான்டா உண்மை, நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ, சே என்னடா வேலை பார்த்துட்டீங்க நீங்கள். அவங்க பையனை கூப்பிட்டு, மூர்த்தியா மூர்த்தி பெரியவன், டேய் போங்கடா அங்கிட்ட பேசாமல், நீ வையாசிப்பட்டியாக கொண்டு போயிருக்கலாம்டா, இவ்வளோ வேலை இருக்குன்னா என்னத்துல அவங்களையும் கஷ்டப்படுத்தி பார், எவ்வளோ விவரங்கள் சொல்லுதுக, என்ன போட்டு சங்கடப்படுத்திட்டீங்களா எல்லாரையும் சேர்ந்து அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டார். ஒரு மாதிரி மாறி எல்லாம் மாறி அப்புறம் கீழே உட்கார வச்சு நல்லா அழகாக ஜம்முன்னு உக்காந்துட்டார். வச்சு எல்லாம் சமாதி எல்லாம் எல்லாம் வச்சாச்சு. வச்சு முடிச்சு நாங்கள் கிளம்புறோம். உடனே ஊரில் அவங்க எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் இப்போ போகக்கூடாது, நில்லுங்க கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க குளிச்சு கிழிச்சிட்டு என்ன செஞ்சாங்க, எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, வித்யார்த்திய பூராத்தையுமா எல்லாரையும் கூப்பிட்டு, வீடியோ வச்சுருக்கான் எடுத்து வச்சுருக்கான், எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஊருக்காரவங்களை பூரா கூப்பிட்டு நிற்க வச்சு மாறி நடக்குது. அப்படித்தான் சொன்னார். அப்போ நாங்கள் கடமை என்னவும் வேறு ஏதாவது நம்மளை செய்ய சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு நடு ரோட்டில்ம்மா, நடு ரோட்டில் நிற்க வச்சு எல்லோரும் வாங்கடான்னு சொல்லி ஊருக்காரவங்கெல்லாம் சேர்ந்து நின்று செருப்பை கலட்டிட்டு மொத்த பேருமா, அந்த சம்பவமே வித்தியாசமாக இருந்தது. எல்லாரும் செருப்பை கலட்டிட்டு, டேய் எல்லாம் ரெடியா அப்படின்னா, ஆ கையெடுத்து கும்பிடுங்களா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு, சாமி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து எங்கள் ஊருக்கு ஒரு சித்திரை கொடுத்துருக்கீங்க, இது எங்களுக்கு பெரிய பாக்கியம், இது நாங்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதனால் எங்களை மன்னிச்சிருங்க, இனி அந்த தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், ரொம்ப உத்தம சாமி அப்படின்னு. இது நாங்கள் செய்ய வேண்டியது, ஆக்சுவலி நம்ம தானே பண்ணணும், நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க சந்தோஷம்னு நாங்கள் தானே சொல்லணும், நம்ம தானே சொல்லணும். அந்த இடத்துல சாமி என்ன செஞ்சிட்டாரு, நான் அப்படி தான் இருந்தேன், சரி இவங்க போகிறப்ப நம்ம அதை சொல்லி தான் அனுப்பணும்னு, ஒருபடி சாமி என்ன பண்ணிட்டாரு, மகனை நீ சும்மா இருறா அப்படின்னு சொல்லி இதை மாற்றி அவங்க எல்லாரையும் சொல்ல வச்சுட்டார். நடு ரோட்டில் வச்சு எல்லோரும் சொல்லி கண் கலங்கி அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்போ வைகாசிப்பட்டியில் விழா வச்சாலும் நீங்கள் இங்கே வந்துடுங்க, பத்து ஊருக்கு நாங்கள் வாரம் பத்திரிக்கை கொடுத்து மொத்த ஊரையும் கூப்பிட்டு அந்த விழாவை ஜே ஜேன்னு கொண்டாடுவோம், ஆமாம் இனி நாங்களும் உங்களில் ஒருத்தர் தான், நீங்கள் யோசிக்காதீங்கய்யா, இந்த ஊரில் என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க நம்ம செய்வோம், நாங்கள் உங்கள் கூடையே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மாறான திரும்ப நானும் தம்பி எல்லோரும் சேர்ந்து, இப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் இந்த உடம்பை எங்கள் கையில் கொடுத்ததுக்கு, அதுக்கான ரிசல்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல, அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது, அதனால் குற்றங்குறை இருந்தால் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சா. இந்த நிகழ்வு முடிஞ்சது. இப்போ நான் தான் சொல்லுவேனே, எனக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடும் சொல்லி சொல்லுவேன்ல, ஏன்னா எனக்கு சமாதி என்பது ஒரு வருத்தமோ ஆச்சரியமோ கிடையாது, ஏன்னா ஃபைனல் அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ உள்ள நான் உள்ள போகுது எனக்கு, சரி ஏன் இது ஏன் இப்படி நடக்குது, என்னையே ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும், என்னையே ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும், இல்லை இது ஏன்ப்பா இப்படி நடக்குது அப்படின்னும் போது சாமி ஒரு ரிசல்ட் தரார், உனக்கான சோதனை என்பது நான் உனக்கு கொடுப்பதல்ல, உன் மீது யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் வந்தால்தான் நான் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்து உன்னால் இதுவும் செய்ய முடியுன்றத நான் நிகழ்த்தி காட்டுகிறேன், அந்த சம்பவம் தான் இது, அதனால் நீ யோசிக்காத,
கவலைப்படாத அப்படின்னு சாமி எனக்கு உணர்த்தினார். சரி, ஏன்னா சில சில எண்ணங்கள், சில சில சந்தேகங்கள் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஏன்னா என்ன நடக்கும், ஏது நடக்கும், நம்ம நிலைமை என்ன, அந்த நிலைமை என்ன, இந்த நிலைமை என்னன்னு வரும்போது யார் எப்படி இங்கே செயல்படுவாங்கன்ற ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வரும். அது வரும், இல்லாமல் இருக்காது. எனக்கே அது வந்தது. எப்போ நான் வித்தை வாங்கினேன் புதுசில் கூட எனக்கு அந்த அந்த டவுட்டெல்லாம் எனக்கு வந்தது. நம்ம மட்டும்தான் வாங்கியிருக்கோம், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் நம்மளை காப்பாற்றுவா, யார் வைப்பான்ற சந்தேகம்லாம் அப்போல்லாம் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் சாமி அதுக்கு விடை கொடுத்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார். இந்த மொத்த நிகழ்வுக்கான ரிசல்ட்டு இது எனக்கான ரிசல்ட்டு, ஆனால் உங்களுக்கான ரிசல்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். தயவு செஞ்சு முக்கியமாக பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். மனைவியை கூப்பிட்டு நல்ல காதில் சங்கில் ஊதுற மாதிரி சொல்லுங்கள். ஆமாம், புருஷன் இருந்தால் புருஷன்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிச்சு. இன்றைக்கி அந்த அம்மா மட்டும் ஆமாம் அவர் சாமியில் தான் இருந்தாருன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி வேறு மாதிரி நம்ம மாற்றி கீற்றி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். சரி, அவங்கள்ட்ட முரண்பட முடியாது, அந்த ஊரில் போயிட்டு நம்ம என்னத்தை சொல்ல முடியும். இவ்வளோ தூரம் அவங்க ஒத்துழைச்சதே பெரிய விஷயம். ஆ, இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம உரையோ இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு இதுதான் வந்து. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, உரை வச்சு செய்கிறத காட்டிலும் அந்த அமைப்பு வேற மாதிரி இருந்தது. அவர் உட்காந்த விதம், இவங்க சமாதி வச்ச விதம், அது கடைசியாக ஃபைனல் ஆகி வந்த விதம், இது எல்லாமே வித்தியாசம். நான் எத்தனை சமாதி பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த அந்த அமைப்பு இடம் இடம் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சுது கம்ப்ளீட்டாக. ஆமாம், ப்ரூவ் பண்ணுவோம். ஆமாம், ப்ரூவ் பண்ணுவார் தானே. அது எனக்கு தேவையில்லையம்மா, ஏன்னா எனக்கு தேவையில்லையே. இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் என்ன, நான் சாமியை சந்தேகப்பட போகிறது கிடையாது, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் பில் அடிச்சிட்டார்னா ரெடி. அங்கே வந்து மனைவி பிள்ளை குட்டி அதெல்லாம் கிடையாது. இங்கே டான்னு பில் அடிச்சிட்டார், தம்பி உன் டைம் வந்துருச்சு வான்ட்டார்னா சரி அப்படியே காலத்துக்கு போட்டு உக்காந்து ஏற்றி போயிட வேண்டியதுதான். அங்கே இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆமாம், பார்க்கத்தான் தெரியும் இதை பொண்டாட்டி பிள்ளை குட்டியோடு ஓடிட்டுருக்காரு அப்படின்னு. ஆனால் இங்கே தாட் எல்லாமே அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். எந்த நேரமும் நம்மளை கூப்பிடுவார், நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம் விட்டுட்டு போகிறதுக்கு. ஆமாம், அந்த தைரியத்தோடு தான் நம்ம ஓடிகிட்ருக்கோம். அப்போ நான் அப்படி யோசிக்கும்போது நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி யோசிப்போம் இல்லை? அந்த சிந்தனையெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது, எவ்வளோ பாதுகாக்கணும், என்ன செய்யணும், என்னென்ன மாதிரி. ஆனால் அதுக்காக முன்னாடியே நான் பாடுபட மாட்டேன். அந்த இடத்துல காலம் வரும்பொழுது நம்ம இறங்கி வேலை செய்வோம். அந்த ஊர்காரவங்களில் வந்திருந்த நாலஞ்சு ஊர்காரவங்க எங்கள்கிட்ட கேட்ட ஆச்சரியமான கேள்வி என்னென்னா, எப்படி சாமி இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கவே மாட்டாங்க, அதுவும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒத்துக்கிறவே மாட்டாங்க, மற்ற ஆட்களை கேட்டுக்கொள்ள கூட விட மாட்டாங்க, அப்படியான ஒரு டைட்டான சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க, பெரிய எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது. அப்போ ஏதோ சக்தி தான் அது வேலை செஞ்சுருக்கு, உங்கள் சாமி தான் ஏதோ ஒன்று செய்கிறாரு, அதை நாங்கள் இப்போ நம்புகிறோம், இது ஒரு பெரிய விஷயம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வீடியோ எடுத்தான் பாருங்கள், நாங்கள்லாம் கிளம்புறோம் ஆளாளுக்கு, மாப்பிள்ள அந்த ஊருக்கு அனுப்பு, இந்த ஊருக்கு அனுப்பு, நம்ம பயல்களெல்லாம் வர சொல்லு, ஒருக்கா காட்டுவோம், இது ஏதோ ஒன்று நடக்குதுடா, இவனுங்க என்னவோ வெளில மா தாடி முடி வச்சுட்டு என்னவோ பண்ணுறானுங்கடா, எப்படி மாப்பிள்ள கை மடங்கும், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. ஆ, அது அப்படிதான் கேட்டாங்க, அப்படிதான் கேட்டாங்க. அவங்களுடைய உச்சக்கட்ட ரிலாக்ஸேஷன் எப்படி தெரியுமா, இந்த கையை எப்படி மடங்குச்சு, ரத்தம் எப்படி வந்துச்சு, ஒன்றும் புரியலவா, போய் கொஞ்சம் குடிச்சாதான் சரியாகும் வா. அடுத்து அப்படி நான் இதெல்லாம் காதலே கேட்டுக்கிட்டே வாரேன், நான் ஜீவா ஜஸ்டின்னு எல்லாரும் கேட்டு சிரிச்சுக்கிட்டே வாரேன், இந்த பயலுக பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுறது இப்படி ஆராய்ச்சி பண்ணணும், இவனுங்க தேர மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு நடந்து வெளியில் வரோம். அது மாதிரி ஒரு அற்புதமான சமாதி நிலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராசையாவுக்கு இது கிடைச்சது அவர் பாடுபட்டதுனால கிடைச்சது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வந்து செல்வண்ணன் சமாதியில் காலையில் ஆனால் போய் உக்காந்து ஜபம் பண்ணுறதும் சரி, அவருக்கு விளக்கு போகிறதும் சரி, அந்த இடத்த பராமரிக்கிறதும் சரி, அவரை மாதிரி யாரும் செய்ய முடியாது. பார்த்துக்கிறதும் சரி, அவரை மாதிரி யாரும் செய்ய முடியாது. இன்றைக்கி என் தம்பி கேட்டான், அந்த மனுஷன் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் 35 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஐயா இருக்காருன்னு அசால்ட்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக போவேன், ஒரு நாள் கூட நான் லேட்டாக போவேன். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம
நினச்சி கூட பார்க்க முடியலை. அவ்வளோ விஷயங்களை அவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி இருக்காரு. ஆனால் நம்ம கண்ணுக்கு நேராக நம்ம ஒன்று செய்யணும்னா அவர்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை. அவர் மாதிரி நீ சப்போர்ட் பண்ணுறக்கு யார் இருக்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நேர்மையான மனிதனுடைய வார்த்தையும் நடவடிக்கையும் நமக்கு விரோதமாகத்தான் தெரியும். ஏனால் அது நேர்மையின் நேர்மைக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அது அப்படி தான் இருக்கும். ஆமாம், அதை ஏற்றுக்கொள்ள அந்த மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். அவர் அவ்வளோ நேர்மையாக இருந்தார். அவர் அவ்வளோ நேர்மையாக இருந்தார். அண்ணன் செல்வண்ணனுடைய இந்த இடம் கொடுத்ததுக்கு அவரை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்கம்மா, ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவரை ஊரோட வந்து புலங்கக்கூடாது ராசையா. ஏன்னா ராசையா எங்கோ இறந்தவனுக்கு அவனுடைய இடத்த கொடுத்துட்டான். அவர் தான் சொல்லி இந்த வேலையை பார்த்தது எல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க. ஊருக்குள்ளே போக முடியலை அவரால். அப்பவும் அவர் வருத்தப்படலை, போங்கடா அங்கிட்டு, நீங்கள் என்ன பெரியவீங்களா, எனக்கு ஒரு சாமி வந்திருக்கு. முன்னாடி தான் நடந்தது இது. ஆமாம், ஓங்கடா அப்படின்ட்டார். நல்லா கேட்டுக்குங்க, இந்த 48வது நாள் மொத்த ஊருக்காரனும் கூப்பிட்டு சத்தம் போகிறான் பஞ்சாயத்தில் வச்சு. யார அவரை, ஆ நீ வந்து ஊருக்கு முரண்பாடாக அந்த செயலை செஞ்சிட்ட, ஆ அதனால் நீ உன்னோட அண்ணன் தண்ணி எதுவுமே புழங்க மாட்டான், எந்த விசேஷத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லி. ஆமாம், அந்த ஊரில். ஆ அப்போ அவர் என்ன செய்கிறாரு, 48வது நாள் செல்வையாட்ட போயிட்டு பஞ்சாயத்தில் சொல்லி முடிச்சு பேசி முடிச்சிட்டாங்களா, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, அவர் பஞ்சாயத்து இந்த வந்துடுறப்பா பஞ்சாயத்து போட்டிருக்கானுங்களா என்னான்னு கேட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகிறாரு. இங்கிட்டு விழாவுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வராரு, விறு விறுன்னு துண்டை அப்படி உதறிட்டு எதுக்கு போகிறாருன்னு எனக்கு தெரியாது. வேமா சமாதிக்குள்ளே போனார். அங்கே போய் நின்றுட்டு, நீ எல்லாம் சாமியா, என்னை நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்குறான், நீ என்ன செய்கிற, நீ அவனுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேணாமா, நான் அவனுக்கு இடம் கொடுத்தேன்ல, நீ ஏதாவது ஒன்று பண்ணு பார்ப்போம். ஆமாம் சரின்ட்டு, என்ன பிரபு போய் என்ன ஏன் அப்படின்னு, அது ஒரு மண்ணாங்கட்டி இல்லை கழுதவா, அடுத்து என்னாச்சு பாரு. இவ்வளோதான் அவர் பேச்சு, அந்த ஆராய்ச்சியெலாம் கிடையாது. வந்தாச்சுமா, மறுநாள் அந்த மொத்த ஊருக்கும் இருக்கக்கூடிய தாசில்தார் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் காலில் விழுந்தார். அங்கே வந்து விஓ தலையாரி அந்த ஊர் தலைவர் எல்லோரும் இருக்கும்போது அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். மேடையில் வச்சு ராசையா காலில் ஒரு தாசில்தாரி அரச பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டார். ஏன் விழுந்தார், எதுக்கு விழுந்தார், ஒன்றுமே புரியலை யாருக்கும். காலில் விழுந்து வணங்கி கும்பிட்டார். உடனே ராசையா இறங்கி போய், நீ சாமி தான், நீ சாமி தான், நான் சொல்கிறேன் நீ சாமி தான், இனி எவன் என்னை கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னு, நான் உன்னோட தான் இருப்பேன் போகலதை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறி அவர் வித்தைக்குள்ளே வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. வந்து இன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க, அவர் வந்து டிக் வாங்கி போயிட்டார், முடிச்சிட்டாரு அவருடைய இலக்கை. அவர் அடிபட்டாருன்றதெல்லாம் கான்செப்ட் இல்லைங்க, அவர் அவருடைய இலக்கை முடிச்சிட்டாரு. நம்ம இன்னும் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கான், பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், அதுதான் உண்மை. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆமாம், கடைசி நேரங்களில் சுழுமுனையில் தான் ஓடிடும், ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக பூர்வ மத்தியத்தில் சுழுமுனையை பார்த்து மேலே ஏற்றி நிப்பாட்டிட்டார். எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் சமாதி ஆக போறாருன்றது தெரிஞ்சிச்சு. அவர் கரெக்டாக அந்த பயிற்சி பண்ணதுனால அவருக்கு ரொம்ப ஈஸியாக போய் ஒடுங்கிடுச்சு. ஏன்னா மருத்துவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க மருமகளே வந்து நர்ஸு தான், காலை பிடிச்சி அண்ணே காலெலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு நாடி ஓடலண்ணே அப்படின்னு, நான் தொட்டது உடனே போய் என்ன மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணு மேலேயே இருக்கு, நாங்கள் இறக்கி இறக்கி விட்றோம் கண்ணு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருல்ல. இப்போ கதி போச்சுனா நமக்கு என்ன ஆகிடும், கண்ணு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஆயிடுதா. அவங்க இறக்கி விட்டு பார்த்துருக்காங்க, கண்ணு இறங்கலை. அவங்க மருமக தான் நர்ஸு, இறங்கலை, இறக்கி விட்றாங்க கண்ணு இப்படி போயிடுது, கதியிலேயே இருந்திருக்காரு. அப்படி தான் அவர் சமாதி, அதாவது ஆக்சுவலி அவர் சமாதி அட்டன் பண்ணிட்டார், அதான் உண்மை, சமாதி ஆகிட்டார் அவர். இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்து அவர் என்னவா ஆகணுமோ ஆகிட்டார். மொத்த ஊரையும் எதிர்த்து எந்த ஊர் ஒதுக்கி வச்சதோ அந்த ஊர் எப்படி சாமி நடத்தி காட்டுறாரு பாருங்க. அந்த ஊர் மொத்த ஊர் இப்போ கும்பிட வரப்போகுது, என்னைக்கு விழா வைக்கிறோமோ அன்னைக்கு வரப்போகுது மொத்த ஊரும். சொல்லிட்டாங்க தான் சாமி போகும் சொல்கிறோம், பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துருங்க, நாங்களே போய் ஊர் ஊராக கூப்பிட்டு விழாவை ஜே 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 ஜேன்னு நம்ம செய்கிறோம், ராசையாவுக்கும் செய்கிறோம் அந்த சாமிக்கும் செய்கிறோம். வந்துருச்சா பேச்சு, இன்றைக்கி தெய்வம்ட்டாங்க. ஒரு சித்தரை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க,
நாங்கள் இதை உங்கள்கிட்ட கொடுத்துருந்தோம்னா வேறு ஊருக்கு போயிருப்பான். அதனால் இப்போவும் சொல்ல எங்கள் ஊரில் இருக்கிறது தான் இது சிறப்பு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இது இடுகாடுன்னு நினைக்காதீங்க, இது காலப்போக்கில் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு அவங்க வாயில் என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேப்பர்னு நினைக்காதீங்க, அந்த பேப்பர் தான் நாளைக்கு நமக்கு பேசும். அதாவது சட்ட ரீதியாக, சாமி ரீதியாக அவர் பார்க்குறத பார்ப்பார். என்ன சாமி ரீதியாக பார்த்தார்ல, ரத்தம் வந்துச்சுல்ல, வந்துச்சு, கை கால் மடங்குச்சு, சொடக்கு விழுந்துச்சு, உடம்புல சூடு இருந்துச்சு, இதெல்லாம் அங்கேருந்து வர்றது. அதை நிகழ்த்துவதற்கு நமக்கு ஒரு அத்தாட்சி வேணும், அது பேப்பர். அதை நீங்கள் முழுமையாக ரெடி பண்ணுங்க, சொல்லுங்கள், அதை யோசிக்காதீங்க, இதுதான் செய்யணும், இப்படி தான் இருப்போம் அப்படின்னு தான் ஆணித்தரமாக சொல்லுங்கள், விளங்கப்படுத்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏமா எல்லா நிகழ்வுக்கும் நான் வந்து பேசுவோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் அதவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம எனக்கு போராட தெரியும்னு போராடிக்கிட்டே இருந்தால் அது முட்டாள்தனம் ஆகிடும். போராட்டம்னா என்ன, ஒரு தடவை போராடணும் வெற்றி கண்டுடணும், அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வராமல் நம்ம பார்த்துக்கிறோம், அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தைரியம் இருக்குது, வரவே வரட்டும்னு நின்னோம்னா அது ரொம்ப தப்பு இல்லையா. அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போவேணாம், நம்ம சுதாரித்து இந்த வேலையில் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்னும் நம்ம இடத்த கூட அங்கீகாரப்படுத்தி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணம் அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பழனி, இதில் என்னென்ன செய்யணும்னு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஏன் இன்னும் கூப்பிட்டு உங்களை உறுதி ஆயிடுச்சு, நீங்கள் எல்லோரும் ரெடி, எல்லாம் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் ஏன் சொல்லாமல் இருக்கேன், நான் அங்கே செய்ய வேண்டிய சில வேலைகள்லாம் இன்னும் நான் முழுசாக செய்யணும் இல்லையா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், சரியா. அதனால் எல்லோரும் எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து